அரோமா மிராக்கிள்ஸ், ஒவ்வொருவரின் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கேற்ப தயாரிக்கப்படும் வாசனை சிகிச்சை. இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, கொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது அரோமா மிராக்கிள்ஸ். கர்ணன் தியேட்டர் நிலவரம்னா நீங்க தான் கணக்க பிள்ளை, சொல்லுங்க. ஏன் கேக்குறாரு தெரியுமா? நேத்து வந்து 100% வரைக்கும் ஆக்குபன்சி, இன்னையில இருந்து 50% தான் ஆக்குபன்சி. அதனாலதான் நிலவரம் எப்படின்னு கேக்குறாரு. பரவாயில்ல, அந்த மயிரிழையில் தப்பிச்ச மாதிரி அந்த முதல் நாள் 100% ஆக்குபன்சி அன்னைக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணதுனால கலைப்புலி தான் வந்து எஸ்கேப்னு தான் சொல்லணும். நேத்து மட்டுமே முதல் நாள் மொத்த வசூல், அதாவது கிராஸ் கலெக்ஷன் 11,45,00,000 தமிழ்நாட்டுல மட்டும். அதாவது இண்டஸ்ட்ரி வந்து அப்படி புலகாங்கிதப்பட்டு இதை பத்தி பேச மிகப்பெரிய பெரிய வரவேற்பு. அதுதாங்க கர்ணன் படத்தை பற்றி இப்படி சந்தோஷமான விஷயங்கள் இங்கே சொன்னாலும் சில விரும்பத்தகாத நிகழ்வுகளும் நடந்திருக்குன்னு செய்தி வந்திருக்கு. கண்டிப்பாக குறிப்பாக தென் மாவட்டங்களில் அம்பை, கடையம், கோவில்பட்டி, சரிதான், இங்கே ஏரியாக்கள்லாம் வந்து தியேட்டருக்குள்ள ஏதோ சில சில சலசலப்புகள் நடந்திருக்கு. தியேட்டர் ஸ்க்ரீன் எல்லாம் கிழிச்சிக்கிற சம்பவம்லாம் நடந்திருக்கு. பொடியன் குளத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்லை, அதெல்லாம் எதிர்பார்த்தது தான். சரி சரி, எல்லாம் வந்து விளைவுகளை அந்த படம் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தானே உண்மை. கண்டிப்பாக. ஆனால் இதே படத்தை பா ரஞ்சித் பண்ணியிருந்தா தமிழ்நாடு முழுக்கவே இந்த பிரச்சனை இருந்திருக்கும். ஆனால் மாரி செல்வராஜ் அப்படிப்பட்ட இயக்குனர் இல்லை. இல்லை, ஆனால் கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளணும். கண்டிப்பாக, அதில் மாற்ற ஒரு கருத்து சொன்னாருன்னா மாற்று கருத்து உள்ளவர்கள் அவங்களுக்கு ஏற்ற இன்னொரு படத்தை எடுத்து கூட தியேட்டரில் ரிலீஸ் பண்ணலாம். ஏற்கனவே இந்த மாதிரி படங்கள்லாம் வந்திருக்கு. கண்டிப்பாக, அதனால் வந்து அப்படி தான் போயிருக்கணும். பட்டு மக்களுடைய எண்ணம்லாம் வேற வேறையா இருக்கு. இல்லை, அது என்னன்னா ஒரு சமூகம் சார்ந்த வழிகளை வந்து மாரி செல்வராஜ் சொல்கிறாரு, அதெல்லாம் ஓகே. பேரலாம் இன்னொரு கருத்தையும் முன் வைக்கிறாங்க. என்னென்னா, இப்போ எங்கள் தாத்தா வந்து ஒரு சாதி உரியராக இருந்தார், எங்கள் அப்பா இருந்தார், நான் அப்படி இருக்க ஆசைப்படலை, அதே மாதிரி என் பிள்ளையும் நான் அப்படி வளர்க்க ஆசைப்படுறேன். இந்த நேரத்தில் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் படமாக்கி காட்டும்போது என் பையனுக்கு ஒரு அப்படி ஒரு சாதிய ஒரு வெறி வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? அதை வந்து நினைவுபடுத்துறீங்களே, இது சரியான அந்த மாதிரி கருத்தையும் உள்ளே வைக்கிறாங்க. இல்லை, அது சரியான கேள்வி தான். அதே நேரம் ஒரு சமூகத்தின் வரலாறை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன, நம்மெல்லாம் வானத்துலேருந்து குதிச்சோம் அப்படின்னு யாரும் நினச்சிடக்கூடாது. அதான், ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு பயணம் இருக்குது, அதுக்கு பின்னால் ஒரு வழி இருக்குது. ஸோ அது வந்து நிச்சயமாக தெரிஞ்சுதான். சரி, ஓகே, ப்ராக்டிக்கலான விஷயத்துக்கு வருவோம். சரி, இப்போ பொதுவாகவே தானு சார் வந்து அவர் வச்சு படம் பண்ணுற இயக்குநர்கள் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வெற்றி படத்தை கொடுத்துட்டாங்கன்னா அவர் அப்படியே அவங்கள வந்து கொண்டாடி தீர்த்துருவாரு. சாதாரணமாக ப்ரெஸ் மீட் வச்சாலே அந்த படத்தில் ஒரு ரெண்டு சாங்கை பார்த்துட்டு தம்பி பிரமாதமாக பண்ணியிருக்கு, அடுத்த படம் தம்பிக்கு தான் போயிடுவாரு. இன்ப நாள் இது, இனிய நாள் இது, ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லுவார். பட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு, கர்ணனை பொறுத்தளவுக்கு கண்ணுக்கு அதுக்கே தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி. உடனே வந்து மாரி செல்வராஜ் ஆற தழுவிய தான் என்ன பண்ணிட்டாரா, தம்பி உனக்கு ஒரு மிகப்பெரிய பரிசு தர்றேன், சூர்யாவை வச்சு நீ படம் பண்ணு, எனக்கு வந்து சூர்யா வந்து டேட்டு கொடுத்துருக்குறாரு, 2022 நீ இந்த படத்தை பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏங்க சூர்யா டேட்டுன்னா அந்த வெற்றி மாறன் சூர்யா காம்பினேஷன் அந்த டேட்டா? வாடி வாசல் டேட்டா? உஷாரா வந்து நான் 2022 உங்கள் சந்தேகத்தில் தீய வைக்க. ஏங்க வாடி வாசலே எப்போ ஆரம்பிக்க போகிறான்னு தெரியலையே, அதனாலதான் அவருடைய சந்தேகம். வாடி வாசலும் தள்ளி போயிட்டே இருக்கு, அந்த டேட் அப்படிங்க இங்கே கொடுத்து நியாயமான விஷயம் இல்லை. இல்லை, சூர்யா வந்து இன்னொரு படத்துக்கு அவருக்கு டேட்டு கொடுத்துருக்கிறாரா? சரி, அது வந்து 2022 டிசம்பர்ல. அதுக்குள்ள மாரி செல்வராஜ் வந்து இப்ப துருவ விக்ரம வச்சு பண்றாரு, இந்த படத்தை முடிச்சிட்டு வந்துருவாரு, அந்த படத்தை பண்றதுக்கு சரியா இருக்கும் அப்படிங்கறதுனால ஒரு மிகப்பெரிய படத்தை கொடுத்துருக்காரு. நல்ல விஷயம். பொதுவாகவே தான் என்ன பண்ணுவாருன்னா, படம் ரிலீஸுக்கு முன்னே ஒரு இயக்குனரை பற்றி பேசும்போது பயங்கரமாக அப்படி புகழ்ந்து, நீங்கள் சொன்ன மாதிரி தம்பி எப்படி பண்ணுச்சு, தம்பி இப்படி பண்ணுச்சுன்னு அப்படி புகழ்ந்து தள்ளிடுவார்.
படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே கேசட்டை திருப்பி போடுவாரு. அதுதான் வழக்கமா நடக்கும். ஆனா இந்த தர பாத்தீங்கன்னா படப்பிடிப்புல நிறைய கேசட்டை திருப்பி போட்டு ராஜீவ் மன்னன் பண்ணும் போது கண்டிப்பா அப்படி பேசித்தான் அதை நம்ம சொல்லித்தான் ஆகணும். ஆனா படம் ரிலீஸுக்கு அப்புறம் மாரி செல்வராஜை பத்தி இவ்வளவு பிரமாதமா பேசுறாரு அப்படின்னா உண்மையிலே மனசுல இருந்துதான் அந்த வார்த்தையை பேசுறாங்க. ஆமா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க சூர்யா கிட்ட வந்து நிறுத்தினதுனால அங்கே இருந்த ஒரு செய்தியை தொடர்றேன். சூர்யா இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா அந்த பாண்டிராஜ் இயக்கத்துல ஒரு படம் நடிச்சுட்டு புதுக்கோட்டையில ஷூட்டிங் நடந்தது. ஆமா, ஃபுல்லா புதுக்கோட்டையில தான் இருந்தாரு. இப்ப பாத்தீங்கன்னா நேத்து கிளம்பி அப்படி கொடைக்கானல் போயிட்டாராம். அது இல்ல, டபுள் பர்பஸ் தான். என்னன்னா இந்த தாசா ஞானவேல் கூட்டத்தில் ஒரு ஒன்று ஒரு படம் ஏற்கனவே பண்ணார்ல, அவர் வந்து இப்போ சூர்யா வச்சு ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் சூர்யாவுக்கு வந்து கெஸ்ட் ரோல் தான், ஒரு 40 நிமிஷம் தான் வர்றாராம். ஸோ அந்த படத்தோட படப்பிடிப்புக்காக கொடைக்கானல் போயிருக்காரு. அதுதான சூர்யா 39. ஆமாம், நான் உண்மையில ஏதோ கதைக்காகவும் லொக்கேஷனுக்காகவும் போயிருப்பாருன்னு நினச்சேன். இவர் இடையில ஒரு குத்து விட்டார் பாருங்க, ஒருவேளை வெயிலுக்காக போறாரு. நீங்க வேற சென்டிமெண்ட்டுக்காக லொக்கேஷன் போறவங்கலாம் இருக்காங்க. அது யாரு கதையை சொல்றேன். இப்போ துருவ விக்ரம் பண்றாரு இல்லையா, விக்ரமும் துருவ விக்ரமும் சேர்ந்து நடிக்கிறேன். முதலியார்பேட்டையில ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. இப்ப அதுக்கப்புறம் சென்னையில ஒரு 26 நாள் ஷூட்டிங் எடுக்கிறாங்க. அதை முடிச்சுட்டு கோவா டார்ஜிலிங்னு கிளம்பி போறாங்க. கோவா டார்ஜிலிங் முதலியார்பேட்டை படம் என்ன உலகம் சுற்று வாலிபன் இல்லைங்க, மத்த லொகேஷன்லாம் விட்டுருங்க. இந்த டார்ஜிலிங் போறது ஏன் அப்படின்னு விசாரிச்சோம்னா அதுக்குதான் ஒரு பெரிய காரணத்தை சொல்றாரு. பேட்ட படம் வந்து ஃபுல்லா அங்க எடுத்தாங்க. ஆமா, எடுத்தாங்க இல்லையா. அந்த படம் வந்து பெரிய ஹிட் ஆயிருச்சு. ரஜினிக்கே ஒரு பெரிய பழைய ஸ்டைல் மன்னன் ஆக்கிட்டாரு. ஏன்னா நடுவுல ஒரு 2 படம் வேற மாதிரி இருந்துச்சு, அதெல்லாம் மாத்தி விட்டாரு. ஸோ அந்த பெருமை வந்து கார்த்திக் சுப்புராஜிக்கு நிறைய பேர் பாராட்டி தள்ளிட்டாங்க. அவர் அதுக்கு டார்ஜிலிங் போனதுதான் காரணம். அதுதான் காரணம்னு அவர் நினைச்சாரு. சினிமாவில உங்களுக்கு தெரியாதா, உடனே அதுக்காக போறாங்களா. சரி, இந்த தீரன் அதிகாரம் படம் பாத்தீங்கல்ல, அதுல ஒரு ஃபைட் சீன் வந்து தாறுமாறா இருக்கும். எல்லா ஃபைட்டுமே இந்த தாறுமாறா. எந்த ஃபைட்ட சொல்லுங்க? முக்கியமா அந்த 2 பஸ் ரோட்ல போயிட்டு இருக்கும் பாலைவனத்துல ராஜஸ்தான்ல. அந்த சீக்வென்ஸ் சூப்பரா இருக்கு. அதுல வச்சு பிரம்மாதமா ஒரு ஃபைட் சீன் இருக்கும். அந்த படம் வந்து பல மாதங்கள் ஆயிடுச்சு, இப்ப அத பத்தி பேசிட்டு இருக்கீங்க நீங்க. இல்லங்க, விஷயம் இருக்குது. அந்த ஃபைட் சீன் மாதிரியே ஒரு பிரம்மாதமான ஃபைட் சீன் வந்து வலிமை படத்துல வினோத் வைக்கிறாராம். ஆமா, ஓகே. அதாவது பஸ் ஃபைட் சீன். ஓகே, பஸ் ஓட்டுறது யாரு தெரியுமா? யார்? அஜிதா தான் இருக்கும். அவரே வந்து விருப்பப்பட்டு எல்லாத்தையுமே செஞ்சிருப்பாரு. ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு தகவல் சொல்லலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தியேட்டருக்காரங்கள்ட்ட போய் ஓடிடி அப்படின்னால கம்பெடுத்துட்டு அடிக்க வருவாங்க. அவ்வளவு கொலவெறியோட இருக்காங்க அந்த ஓடிடிங்கிற அந்த 3 எழுத்து மீது. இல்ல, இயற்கையே அவங்களுக்கு எதிராக தானே இருக்கு. பாருங்க, கொரோனா 2வது அலைன்ட்டாங்க. ஆமா, 50%ன்ட்டாங்க. இது வந்து இன்னும் வீரியம் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக என்ன பண்ணி தொலைவாங்கன்னே தெரியல. திருப்பூர் சுப்பிரமணியம்லாம் வந்து கவர்னரை பார்த்து மனு கொடுக்கறதுக்காக எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க இப்ப தயாரிப்பாளர் சங்கம், அப்புறம் வந்து விநியோகஸ்தர் சங்கம், இவங்க எல்லாமே சேர்ந்து போய் நீங்க எங்க தியேட்டர் தலையில எப்ப பார்த்தாலும் கையை வச்சிடுறீங்க. ஆனா பாத்தீங்கன்னா டாஸ்மாக் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. பொதுமக்கள் கூடுற இடம் எல்லாம் விட்டுட்டு அரசியல் கட்சிகள் நடத்தின பொதுக்கூட்டங்கள் அவங்களாலதானே பரவல. அதெல்லாம் உங்களுக்கு வசதிக்கு பண்ணிட்டு இப்ப எல்லாம் முடிஞ்ச பிறகு வந்து தியேட்டருக்காரங்க தலையில கை வைக்கிறது என்ன? அது மட்டும் இல்ல, கோயம்பேடு மார்க்கெட் தலையில கை வைக்கிறாங்களே. முக்கியமான விஷயம் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, இப்ப இந்த 50% ஆக்குபன்சி வந்ததுனால பல படங்களுக்கு பெரிய பிரச்சனை. இப்ப கர்ணன் பாத்தீங்கன்னா மயிரிழையில தப்பிச்சதுன்னு சொல்லுவாங்க. இப்ப சிவகார்த்திகேயன் நடிக்கிற டாக்டர் படம், அவங்க வந்து 13 ரிலீஸுங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. இப்ப திடீர்னு 50% ஆக்குபன்சிங்கமே அவங்க வந்து அலறி போய் கிடக்குறாங்க. என்னன்னா அந்த படத்துக்கு என்னன்னு கேட்டா, நம்ம ஏற்கனவே பேசணும்ல, பெரிய தொகை இருந்தாதான் படத்தை ரிலீஸ் பண்ண முடியுங்கிற மாதிரியான சிச்சுவேஷன்ல அவங்க இருக்காங்க. இப்போ நீங்க 50% ஆக்குபன்சி அப்படின்னா எப்படி டிஸ்ட்ரிபியூட்டர் அவ்வளவு பெரிய பணத்தை கொடுப்பாங்க? தள்ளி போடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க டான் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்கல்ல, சார் நீங்க தள்ளினீங்கன்னா எங்களுக்கு மொத்தம் இதுவே சிக்கலா போயிடும், நாங்க செப்டம்பர்ல வரலான் இருக்கோம், நீங்க பாட்டுக்கு தள்ளி போட்டுட்டு நீங்க செப்டம்பருக்கு வந்துட்டீங்கன்னா பிரச்சனையா அப்படின்னா அவங்க பிரச்சனை பண்றாங்களா? சோ இதெல்லாம் போயிட்டு இருக்கு. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இப்ப இந்த சிச்சுவேஷன்ல இப்ப தயாரிப்பாளர்கள் மீண்டும் ஓடிடி நோக்கி தானே போகணும்.
ஓடிடிக்கு நோக்கி போறது பிரச்சனை இல்ல, நல்ல நல்ல படங்கள்லாம் ஓடிடிக்கு போகுது, அதை நினைச்சாதான் அதுக்கு என்ன பண்ண முடியும். இப்ப பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ஓடிடி பத்தாதுன்னு இன்னொரு ஓடிடி ஒண்ணு வருது. இப்ப தெலுங்குல பாத்தீங்கன்னா ஆஹான்னு ஒரு ஓடிடி, ஆமா தெலுங்கு படங்களா இருக்கு, திரையுலகினரே சேர்ந்து நடத்துற ஒரு நிறுவனம். அவங்க இவ்வளோ நாள் தெலுங்கு படங்களை மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது எல்லாமே ஆகாவத்தையோ வேற யாருக்கும் கொடுக்காதீங்கன்னா அங்கே வந்து ஒரு மறைமுக அழுத்தம்லாம் கொடுத்ததா தகவல் இருக்கு. இப்போ அவங்க வந்து தமிழ்நாட்டில் கால் பதிக்கிறாங்க. இப்போ ஆஹா அங்கே வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே நம்ம ப்ரொடியூசர்லாம் ஆஹா அப்படின்ட்டு ஆள் ஆளுக்கு துண்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம படத்தை வாங்கிக்கங்க, நம்ம படத்தை வாங்கிக்கங்கன்னு. தெலுங்கு படத்தை தவிர வேற எதையும் கொடுக்காதுன்னு சொன்னீங்க, திடீர்னு தமிழ் படத்துக்கு வர்றாங்க. ஆமாம், இப்போ அவங்க வியாபாரத்தை விரிவுபடுத்துறாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க சொல்லணும், எங்கள் படத்தை உங்களுக்கு தரமாட்டோம் அப்படின்ட்டு அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்கல்ல. யார் சில்லறை நிறைய தர்றாங்களோ தீக்கி கொடுத்துருவாங்க. அதான் நிலாவுக்கு போனாலாம் பாட்டி, அங்கே வடை சுட்டு விற்றாலும் போட்டி.